ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ஹுவாவே மேட் 20 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. ரிவ்யூ மீன்ஸ் எனக்கு ரொம்ப டெக்னிக்கல் சைடாக வந்து அதை பற்றி ரொம்ப தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது ஹுவாவே மேட் 20 ப்ரோ. இந்த மொபைல் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணது. எனக்கு ரொம்ப நாளாக கர்வ் சைடில் எட்ஜ் ஃபோன் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. S9 Note 9 அதிலலாம் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபோன் எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து வாங்கி ஒரு 2 weeks ஆனிச்சு. ஆனால் அவங்க சிங்கப்பூரில் இருக்கிறதுனால எனக்கு கொண்டு வந்து இப்போ உடனே தர முடியல. ஸோ இன்றைக்கி மார்னிங் என் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க கிட்ட கொடுத்து எனக்கு இந்த ஃபோன் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ வாங்க இப்போது ஃபோன் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதாக அதோடய பாக்ஸ் பார்த்துக்கோங்க. மேலே போட்டிருக்காங்க ஹுவாவே மேட் 20 ப்ரோ. இதாக இருக்குது இதோட பாக்ஸ். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபோன். ஃபோன் வெளியே எடுத்து பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. ஹெச் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்வ் ஹெச் ரெண்டு சைடும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோன். வாங்க இந்த ஃபோனுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாக்ஸ்க்குள்ளே. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம் கார்டு, அப்புறம் வந்து மெமரி கார்டெலாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுற ஒரு டூல். இது நம்ம இது 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 குத்தி தான் அதை ஓப்பன் பண்ணி அது உள்ளே நம்ம அதெல்லாம் வைக்க முடியும். அந்த டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பவுச் மாதிரி இருக்கு. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹுவாவேயோட வாரண்டி கார்டு. இந்த ஃபோன் வந்து இங்கே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரில் வாங்கினது. ஸோ அங்கே உள்ள வாரண்டி கார்டு இது. இது மேனுவல் கைட் மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கவர். இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கிளியர் கேஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன அடாப்டர் மாதிரி. இது எதுக்குன்னா இதோட போர்ட் வந்து டைப் சி, யூஎஸ்பி டைப் சி போர்ட் இது. ஸோ வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்ரோ யூஎஸ்பியோட சார்ஜர் எதுவுமே வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியாது. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம நார்மல் மைக்ரோ யூஎஸ்பியோட போர்ட் கிடையாது. இது வந்து போர்ட் டைப் சிஓ போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நார்மலான சார்ஜர் கனெக்ட் பண்ணணும்னா அடாப்டர் மாதிரி இதில் சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த போர்ட்டை வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அதோடய சார்ஜர் இதுலேயும் வந்து அந்த போர்ட் இப்படி தான் இருக்குது. இந்த சார்ஜரோட ஹெட்செட் இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு ஐஃபோன் ஆப்பிள் ஃபோனில் வர மாதிரி டிசைன் அதில் இருக்குது. அப்படியே டிசைன் இதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இந்த மாதிரி ஹெட்ஃபோன் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. அப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கேபிள். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைப் சி அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ். இது என்னென்னா சூப்பர் சார்ஜர்னு சொல்கிறாங்க. சூப்பர் சார்ஜர் மீன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸில் வந்து 0 to 70% மேக்ஸிமம் இது ரீச் பண்ணிவிடுமா. ஸோ இது சூப்பர் சார்ஜர் சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த இப்போ தான் ஹை எண்ட் ஃபோனில் தான் இந்த மாதிரி வருது. இதுக்கு முன்னாடி இருந்த சூப்பர் சார்ஜரை விட இந்த சார்ஜர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொடுத்துருக்காங்க.
இது மட்டும் இல்லாமல் நாங்கள் சிங்கப்பூரில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஐடி ஷோவில் வந்து இந்த ஃபோன் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கிஃப்ட் மாதிரி அந்த ஐடி ஷோவில் வாங்கினோம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 128 GB மெமரி கார்டு, இது பார்த்திங்கன்னா 2-in-1 மெமரி கார்டு ரீடர் அண்ட் அடாப்டர் மாதிரி. இது வந்து இது ஏன் இதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நேனோ சிம் இருக்குது பார்த்திங்களா குட்டியாக, அதே மாதிரி இதில் இனி இதில் யூஸ் பண்ணுறது வந்து நேனோ மெமரி கார்டு, குட்டியாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கிற மெமரி கார்டு இதில் யூஸ் பண்ண முடியாது. எனக்கு அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் தெரியுது. நம்ம நார்மலாக வேணும்னா நம்ம மெமரி கார்டு வாங்கி யூஸ் பண்ணிப்போம், பட் இதுக்கு வேணும்னா நீங்கள் ஐஃபோன் மாதிரியே இது ஹுவாவே பிராண்டோட தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா ஏற்கனவே இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தது வந்து நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். நான் தனியாக ஒன்றும் இன்னும் ப்ரைஸ் ஜாஸ்தியாகும். அப்புறம் இது ஒன்று அடாப்டர் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சூப்பர் சார்ஜர் நான் உங்கள்கிட்ட சொன்னால பாக்ஸில் இருக்குது, அதே வந்து இன்னொரு பீஸ் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த 40 W சூப்பர் சார்ஜர், ஸோ இது ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 3 ஐட்டமுமே எனக்கு வந்து நாங்கள் ஐடி ஷோவில் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கினதுனால ஃப்ரீயாக கிடச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்கினீங்கன்னா இது கிடைக்காது, நீங்கள் அதில் வாங்கினதுனால உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஃபோன் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இதோட மேலே பார்த்தீங்கன்னா நாச் கொடுத்துருக்காங்க. இந்த நாச்சில் வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அப்புறம் ஃப்ரண்ட்டில் கேமரா ஒன்று இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. எனக்கு கேமராவில் வந்து ரெட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், பட் இது பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் சர்வர மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க ஒரு இடம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு 4 கேமரா இருக்க மாதிரி இருக்கும், பட் இது 3 கேமரா அப்புறம் வந்து ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.39 inch ஸ்க்ரீன் அது. ஸோ சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 16.20 cm வருது. அப்புறம் பேக் பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் பிளாக், ரேடியன்ட் பேக் இது. நான் இதில் வந்து 2-3 கலர் வருதுன்னு நினைக்கிறேன், பட் இது வந்து ஏதோ ஒரு ப்ளூ சீனட் ப்ளூ இது ஒன்று சொன்னாங்க, பட் எனக்கு தெரியல. பட் இதில் பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கும்போது 3 கலர் இருக்க மாதிரி இருக்குது, மேலே ப்ளூ, நடுவில் ஒரு பர்பிளிஷ் இருக்குது, கீழே பிளாக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக், பயங்கர ஷைனியாக மிரர் மாதிரி ஒரு லுக் கொடுக்குது. இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா வந்து 3D கொரில்லா கிளாஸ் சொல்கிறாங்க. இந்த பாடி ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த டோட்டலாக வந்து 87.9% வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கையில் வச்சுருக்கும் போது ஃபுல்லாகவே ஒரு எட்ஜு எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ 87.9 வரைக்கும் பர்சன்டேஜ் வந்து இது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த டோட்டல் இதில் இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 128 GB, இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 6 GB. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேமரா இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 40 MP, ஒன்று 20 MP, ஒன்று 8 MP, 3 கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 MP கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமரா. இந்த ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4020 mAh பேட்டரி. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வந்து இது சார்ஜ் நம்ம யூஸ் பண்ணாலும் ரொம்ப நேரம் சார்ஜ் இதில் நிற்கும். அப்புறம் இதில் வந்து இன்டர்னல் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 128 GB. நீங்கள் அப் டு எது வரைக்கும் போடலான்னு பார்த்தீங்கன்னா 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபோனில் நல்ல ஒரு இதை பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டரும் டஸ்ட்டும் வந்து பட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியல யூஸ் பண்ணால் தான் தெரியும். இந்த ஃபோனோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 189 grams மொத்தமே டோட்டல் வந்து. நான் சொல்லியிருந்த மாதிரி இது கலர் வந்து மிட்நைட் ப்ளூன்னு சொல்கிறாங்க, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். எமரல்ட் க்ரீன் ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக வரும். இப்போ இதோட கலர் வந்து மிட்நைட் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9.05. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. நமக்கு இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபோன் வந்து ஓப்போ F7. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பேக்கில் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல, பட் இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ நீங்கள்
லாக் பண்ணிங்கன்னா என்னென்னு அதில் செட் பண்ணலை. லாக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வருது, கரெக்டாக இந்த இடத்துல வரும். அந்த மாதிரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3D ஃபேஸ் ரெகக்னைஸ் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ் அதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸ் அதை ரெகக்னைஸ் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே எடுத்து அந்த ஃபோனை ஃப்ரண்ட்டை வச்சிங்கன்னா போதும், ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும். இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது யூஎஸ்பி டைப் சி போட்டது. ஸோ வந்து இட் டஸ் நாட் சப்போர்ட் மைக்ரோ யூஎஸ்பி. உங்களோட நார்மல் சார்ஜரோ, நார்மல் நம்ம யூஎஸ்பி சார்ஜர் வச்சுருப்போம்ல, அதுவும் நார்மல் யூஎஸ்பி ஹெட்செட்டும் இதில் செட்டே ஆகாது. நீங்கள் போட்டு யூஸ் பண்ணவே முடியாது. இதில் மூணு கேமரா, ட்ரிபிள் கேமரா, ஒன் ஃப்ளாஷ் இருக்குது. நம்ம வந்து டக்குன்னு நம்ம இப்போ நிறைய யூஸ் பண்ணுறதுனால சார்ஜ் போடுறதுக்கு நிறைய நேரம் நமக்கு செலவு பண்ண முடியல. அதிலே சார்ஜ் போட்டுட்டு அந்த ஒயரோடையே உட்காந்துருக்கோம். பட் இது வந்து வித்தின் 30 மினிட்ஸில் 0-70% ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு டூயல் சிம் ஃபோன். பட் நேனோ சிம் தான் இது. அதுக்கப்புறம் இதில் இருக்க மெமரி கார்டும் வந்து நேனோ மெமரி கார்டு தான். இதோட சிப் பார்த்தீங்கன்னா கிரண் 980 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அதை பற்றி அந்த அளவுக்கு தெரியல. மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து கைக்கு ரொம்ப அடக்கமாக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து 6.939 inches சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு கையில் யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு தெரியல. ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது, ரொம்ப வந்து அப்படி பெருசாக அப்படி வெயிட்டெல்லாம் இல்லை, ரொம்ப தின்னாக இருக்குது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. பட் நான் இந்தியன் ப்ரைஸ் சொல்கிறேன். இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லலாம் வந்து 70,000 போட்டிருக்காங்க. அமேசான், மற்ற பெஸ்ட் ப்ரைஸ் நிறைய வெப்சைட்டில் எல்லாத்தையும் நான் பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன், 70,000 போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ஃபோன், என்னோடய கிஃப்ட் எப்படி இருக்குது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கேமராலையும் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐநோ எதுவும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸ்லோ மோஷன் அப்படி இப்படின்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து வீடியோஸ் எடுக்க யூஸ் ஆகும். இந்த கடைசி F7 பார்த்தீங்கன்னா 68 GB தான். ஸோ நான் எப்போவுமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு அடிக்கடி டெலீட் பண்ண வேண்டியதாக இருந்தது, இல்லைனா வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து காப்பி பண்ணிகிட்டு இருக்கணும், அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாக இருந்தது. பட் இதில் பார்த்திங்கன்னா 128 GB. ஸோ வந்து ரொம்ப சூப்பர். அது இல்லாமல் வந்து எனக்கு அந்த மெமரி கார்டு ஃப்ரீயாக கொடுத்ததுனால எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன் 3 weeks. இது எல்லாமே உங்களால் தான் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வச்சதுக்கு. இன்னும் வந்து உங்களோட ஹெல்ப்பு, உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஃப்யூச்சரில் எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூவோ இல்லைனா குக்கிங் வீடியோவோ ரெசிபீஸ் எது இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.